தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ள புதிய கையேட்டின்படி பெண்களை குறிப்பிடும் சில வார்த்தைகளுக்கு பதிலாக வேறு வார்த்தைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சமுதாயத்தில் பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக அதிகமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதில் சில வார்த்தைகள் நீதிமன்றங்களின் நடைமுறையில் கூட பயன்பாட்டில் உள்ளது. அதுபோன்ற வார்த்தைகளுக்கு உச்சநீதிமன்றம் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி ஏற்கனவே புழக்கத்தில் இருந்த 40 வார்த்தைகளுக்கு பதில் புதிய வார்த்தைகள் அடங்கிய கையேடு புத்தகத்தை தலைமை நீதிபதி சந்திரசூட் வெளியிட்டுள்ளார். அதன்பின் பேசிய அவர், நீதிபதிகள் சட்டப்பூர்வமாக சரியான தீர்ப்புகளை வெளியிட்டாலும் அவர்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள் தனிநபர்களின் கண்ணியம், நற்பண்புகள், சுயத்தை குறைத்து மதிப்பிடுவதாக அமைந்துவிடுகிறது என்றும் தெரிவித்தார். அந்த புதிய கையேட்டின்படி தவறிழைத்த பெண் மற்றும் முறை தவறிய பெண் ஆகியவற்றுக்கு பதில் பொதுவான வார்த்தையாக பெண் என்றே குறிப்பிட வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. விபச்சாரி என்ற வார்த்தைக்கு பதிலாக பாலியல் தொழிலாளி என்றும், கள்ள உறவில் ஈடுபட்ட பெண் என்பதை திருமணத்திற்கு வெளியே உடலுறவில் ஈடுபட்ட பெண் என்றும், தகாத உறவு என்பதை திருமணத்தை மீறிய உறவு என்றும் அழைக்க வேண்டும். பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட குழந்தைகளை கடத்தப்பட்ட குழந்தை என்றும், வல்லுறவை பலாத்காரம் என்றும் குறிப்பிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈவ் டீசிங் என்பதை தெரு பாலியல் துன்புறுத்தல் என்றும், ஹவுஸ் ஒய்ஃப் என்பதை ஹோம் மேக்கர் என்றும், முதிர்கன்னி என்பதை திருமணமாகாதவர் என்றும், சோம்பேறி என்பதை வேலை இல்லாதவர் என்றும், திருமணமாகாமல் தாயானவரை தாய் என்றே அழைக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.